உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. www.kathijanikah.com. வணக்கம். நான் ஐயாவளி பாலமுருகன் பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு செய்தி, அதாவது நம்மளோட இந்திய நாட்டில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய, அதாவது பன்முகத்தோடு வாழக்கூடிய இந்திய தேசம் ஜனநாயக நாட்டில் சுதந்திரமாக அவரவர்களுடைய வழிபாடுபடி சந்தோஷமாக வாழக்கூடிய தேசம் நம்மளுடைய இந்திய தேசம். அப்படி அந்த தேசத்தில் இப்போ எல்லாருமே வந்து நாம் நினைக்கக்கூடிய விஷயம் ஒற்றுமையாக இருக்கணும் தான். அந்த வழியில் ஒற்றுமையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பொதுவாக இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து ஒருதாய் பிள்ளை போல எல்லோரும் ஒற்றுமையாக நலமோடு வாழக்கூடிய தேசம் நம்மளுடைய இந்திய தேசம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் பொதுவாக பொறுத்தல வட மாநிலத்தை விட தமிழகத்தில் எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அண்ணனாக, தம்பியாக, மச்சனாக, மாமாவாக, ஒருதாய் பிள்ளை போல ஒற்றுமையாக வாழக்கூடிய தமிழ்நாடு என்று சொல்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இப்போ சமீப காலமாக அவரவர்கள் வேலையை பார்த்துக்கிட்டு, அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு, அவங்கவுங்களுடைய வழிகளை பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அது அதான் ஐயா சொன்னபடி, அவரவன் திடும் முதல் அவனை வைத்த ஆடு அப்படிங்கிற மாதிரி ஐயா உத்தரவு. ஆனால் அந்த நிம்மதிக்கு கூட சிலவர்கள் கேடு விளைவிக்கக்கூடிய செயலாக சிலவர்கள் வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக சட்ட ஒழுங்கு பராமரிக்கக்கூடிய நிலையில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது தான் தன்னுடைய மதம் பிரபலமாகணும், தன்னுடைய அரசியல் பிரபலமாகணும், தான் வாழ வேண்டும் என்பதற்காக சில செயல்களை அநியாயமாக திரித்து உண்மைக்கு புறம்பாக கூறி பன்முகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏனோ தானோ நம்ம கேட்டு போகிறது விஷயம் இல்லை. சரி, நாமும் பிழைக்கிறோம், நம்மளுக்கும் நமக்கும் குடும்பங்கள் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில பேர்கள் அதை பிழப்பாக கருதி கொண்டு எப்படியாவது குளிர்காய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேர்கள், எத்தனையோ சமூகத்தை சார்ந்தவர்கள் மதத்தை வைத்து பிழப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக சில பேர்கள் பிளவுபடுத்தி பார்க்குறாங்க. அதை நாங்களும் கண்டும் காணாதது போல் இருக்கலாம்னு நினச்சி பார்த்தா முடியலை. என்ன முடியலன்னு கேட்டிங்கன்னா, சில பேர்கள் செய்கிறது மிகப்பெரிய தவறு. என்ன தவறு? என் மதம் தான் பெருசு, இன்னொரு மதம் வந்து குறைவு. என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி அதை கொண்டு வரீங்கிறது எனக்கு புரியலை. எனக்கு அதை எல்லாரும் உன்னிப்பாக நான் கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. நான் வந்து பார்த்தேன் இன்றைக்கி செய்தியில் தமிழ் நியூஸ் சேனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியில் பார்த்தேன். ஒரு இந்துத்துவ கொள்கைக்குடைய இந்து முன்னணியை சேர்ந்தவர் தான் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வீட்டில் தானே வெடிகுண்டு வீசிக்கொண்டு அதை வந்து பிரபலப்படுத்திக்கிட்டு அவங்களுடைய கட்சி நிர்வாகிலாம் கூப்பிட்டுட்டு, எதுக்காக அப்படி பண்ணுறீங்க? ஏங்க, நீங்கள் பிரபலமாகணும்னு நினச்சிங்கன்னா எம்எம்எல்ல யாருங்க, அல்லது நாசா விண்வெளிக்கு போய் ஏதாவது செஞ்சுட்டு வாங்க, இல்லை விண்ணுக்கு போங்க, இல்லை மண்ணுக்கு போங்க, எங்கேயாவது போய் பிரபலமாகுங்க. அதுக்காக இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய தமிழ்நாட்டில் பிளவுபடுத்தணும், அவர்களை பிளவுபடுத்தி அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக நாங்கள் இருக்கக்கூடிய இதில் இருக்க நிலையில் எங்களை பிரித்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன அவசியம், என்ன அவசியம் இருக்குது சொல்கிறேங்க? எங்கள் நாங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுறோமா, எங்களுக்கு ஏதாவது கேட்குறோமா? நான் என்ன சொல்கிறேன், இந்துக்கள் எல்லோரும் அவங்களுடைய விருப்பப்படி இருக்கக்கூடிய இந்து கோயிலுக்கு போய் வழிபடுறாங்க. அதே போல் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ஆலய வழிபாட்டில் போய் அவர்களை போய் பைபிளை கொண்டு போய் அவங்க அழகாக பிரார்த்தனை பண்ணுறாங்க. இஸ்லாமியர்கள் அவருடைய குரானை கொண்டு போய் பள்ளிவாசலில் தொழுகை நடத்துகிறாங்க. அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறாங்க.
ஏன் எங்களுக்குள்ள நாங்க எல்லாரும் அவரவர்கள், அதாவது உங்களது மார்க்கம் உங்களுக்கு எங்களது மார்க்கம் எங்களுக்கு அப்படின்னு நாங்க அழகா இருக்கிறோம். ஒரு திருமண விழாவோ அல்லது ஒரு சடங்கு நிகழ்ச்சியோ அல்லது ஒரு நல்ல நிகழ்ச்சியோ அல்லது இறப்பு நிகழ்ச்சியோ எதுலனாலும் சரி, எங்களுடைய தாய்மாமன், எங்களுடைய அண்ணன், எங்களுடைய மச்சினன், எங்களுடைய மாமிமார்கள், எங்களுடைய அத்தை அப்படி அங்குற மாதிரி உறவுகளை வைத்துக் கொண்டு நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் எங்களுக்கு எந்த பிளவும் இல்லை. எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், அரசியலுக்கு நாங்கள் வரோமா? கிடையாது. நாங்கள் பிளவுபடுத்தி தான் பார்க்கணுங்கிறது எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் எங்களை பிளவுபடுத்துறீங்க? நீங்கள் பிரபலமானங்கிறதுக்காக உங்கள் வீட்டை நீங்கள் தீ வச்சுட்டு நீங்கள் ஒழுத்துறீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அதுக்கு அப்போ இன்னொரு மதத்து மேலே அவங்க அவ பேரை ஏற்படுத்தி அவங்க மேலே ஒரு கால்பன்ஸை ஏற்படுத்தி எதற்காக? நாங்கள் அப்படி வாழலையே, நாங்கள் வாழ வேண்டிய அவசியமும் இல்லை, அந்த நிலை எங்களுக்கு தேவையும் இல்லை. இஸ்லாமியர்கள் அமைதியாக இருக்கிறாங்க, அவங்களே சொல்கிறாங்களே, அவங்களே சொல்கிறாங்க. அந்த கோவையில் கார் குண்டுபிடிப்பு இருந்துச்சு அன்றைக்கி அந்த ஐக்கிய ஜமாத்தை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து, நாங்கள் அதை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை, தீவிரவாதத்தை நாங்கள் இஸ்லாமியர்கள் ஆதரிக்கவில்லைன்னு சொல்லி ஓப்பன் டாக்கில் அவங்க எல்லோரும் இந்து கோயிலுக்கு வந்தாங்க. இந்து கோயிலில் உள்ள மக்கள் இந்துக்களை சேர்ந்து பூசாரி மாதிரிலாம் சேர்ந்து இஸ்லாமியர்களை வந்து வரவேற்று அவங்களை பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திட்டாங்க. எங்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லை. அவங்களே சொல்கிறாங்கல்ல, எங்களுடைய இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை, ஆதரிக்கப் போவதும் இல்லை. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நாங்கள் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல தலைமுறையாக அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. எங்களுக்குள்ள என்ன பாகுபாடு? யார் தப்பு செஞ்சாங்களோ எந்த வடிவில் வந்தாலும் சரி, அதை சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறை இருக்குது, அரசு இருக்குது, அதை அவங்க பார்த்துக்குருவாங்க. ஆனால் அதை தவிர்த்துட்டு மெனக்கிட்டு எங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் துண்டாடுவதற்கு ஆகா, நாங்கள் நம்ம என்னமோ நினச்சேன். இப்போ அவங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்க. ஏங்க, இந்த யுகமே அழிந்தாலும் இந்துக்களும் கிறிஸ்தவனும் முஸ்லீம்களும் பிரிப்பதற்கு படைத்தவனை ஒருவனை தவிர வேறு எவருக்கும் அருகதை இல்லை. நாங்கள் அதை தான் சொல்கிறோம். எத்தனையோ இந்துக்களுடைய அதாவது நடத்தக்கூடிய ஒரு ஆலை, அதாவது என்ன சொல்லலாம், தொழிற்சாலையோ இல்லை எந்த ஒரு கடைகளோ இந்துக்கள் நடத்தக்கூடிய கடையில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து பணிபுரியுறாங்க, எங்களுக்கு பாகுபாடு இல்லையே. அதே போல் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய கடைகளோ இல்லை தொழிற்சாலைகளோ அதை நடத்தக்கூடிய எத்தனையோ இந்துக்களும் இஸ்லாமியர்களும் போய் நாங்கள் வேலை பார்க்குறோம், எங்களுக்குள்ள தடை இல்லையே. அதே போல் இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய தொழிற்சாலையோ கடைகளோ அதில் வந்து நாங்கள் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் போய் நாங்கள் பணியாற்றுறோம், எங்களுக்குள்ள எந்த வித தடையும் இல்லை, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லையா. எங்களை பொறுத்தளவில் யார் எதை தொழில் செஞ்சாலும் அதை மதம் சாராமல், மத ரீதியாக சாதாராமல் ஜாதி என பார்க்காமல் ஒற்றுமையாக உருதாய் பிள்ளை போல ஒரு தொழிலை எல்லாரும் ஒற்றுமையாக செய்கிறோம். இதில் வந்து நீங்கள் குளிர்காததுக்கான அவசியம் என்ன இருக்குது எங்களுக்கு தெரியல. அது எங்களை விட்டுருங்க, நிம்மதியாக வாழ விடுங்க எங்களை. நீங்கள் நாங்கள் எங்களால் அதை நீங்கள் எப்படி அதிரடியாக நடவடிக்கை எடுத்தவொன்னே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுலாம் நினச்சிக்கிறாருங்க. தயவு செஞ்சு நாங்கள் எதை நினைக்கிறோம், நம்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது, அதை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறை இருக்கிறது, அவர்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள். யார் இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் சொன்னோமா அந்த இந்து முன்னணி நிர்வாகி வந்து அவர் வந்து தன்னுடைய வீட்டில் அவரே கொளுத்திக்கிட்டு போட்டு போட்டார்ன்னு சொல்லி தமிழ் நியூஸ் சேனலில் சொன்னாங்க. அதுக்கு நாங்களாம் சொன்ன சொல்லலையே, காவல்துறை துரித விசாரணை பண்ணாங்க, மேற்கொண்டாங்க, உண்மை நிலையை இந்த மக்களுக்கு உணர்த்திட்டாங்க. இப்போ நாங்கள் எதுவுமே எங்களை பொறுத்தளவில் எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. கடைசியாக ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். என்ன ஒன்றுனா, இந்தியா இந்து நாடு அல்ல, பன்முக நாடு. இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்திய தேசம். தேசிய கொடியில் எப்படி மூவர்ண கொடி இணைந்திருக்கிறது எங்கள் நாட்டுக்கு பெருமையோ, அதே போல் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக வாழக்கூடியது தான் எங்களுக்கு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். எனக்கு எத்தனையோ இஸ்லாமியர்கள் நண்பர் இருக்கிறாங்க, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நண்பர் இருக்கிறாங்க, அதே போல் இஸ்லாமியர் நண்பர்களுக்கும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் முஸ்லீம்களும் இந்துக்களும் இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி தாங்க இருக்கிறோம், எங்களுக்குள்ள எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. நீங்கள் எங்களை பிளவுபடுத்த பார்க்க வேண்டாம், பார்த்தாலும் அதில் பலனும் கிடையாது. நீங்கள் எதை வைத்து பார்த்தாலும் சரி, எங்களுடைய உறவுகளை பிரிப்பதற்கு, அதை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய அல்லாங்கிற ஒருவரை தவிர, கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய ஆண்டவரேங்கிற தவிர, இந்துக்கள் சொல்லக்கூடிய சிவபெருமானேங்கிற தவிர, ஐயா வைகுண்டர் சொல்வது போல நாங்கள் ஐயா நிச்சயத்தபடி தான் நடக்க முடியும், மனிதன் நீங்கள் நிச்சயத்தபடி எது நடக்காது. வழி சொல்லலை நல்லா, நான் என்ன பொறுத்தவரைக்கும் புரிஞ்சுக்கோங்க, நான் ஐயா வழிக்காரன் தான். இந்து பிளஸ் கிறிஸ்தவ பிளஸ் முஸ்லீம் ஈக்குவல் டு அல்லாஹ் அப்படி சொல்லலை, ஐயா சொல்கிறேன். ஏன்னா அல்லாங்கிறது இறைவன் தான், கிறிஸ்தவன் சொல்லக்கூடியது ஒரே ஆண்டவன் தான், இந்துக்கள் சொல்லக்கூடியது ஒரே ஆண்டவன் தான். இதையெல்லாம் மூணும் சேர்ந்து பார்ப்பது தான் எங்களுடைய ஐயா வைகுண்டர். அந்த வழி தான் ஐயா வைகுண்டர், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அதுதான். நீங்கள் இன்னொன்று சொல்கிறோம், இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கேட்க போகக்கூடிய மக்கள் அனைவருமே தயவு செஞ்சு இதை எல்லோருக்கும் பரப்புங்க.
நீங்க வடக்கு வடக்கு நீங்க வாலாட்டினது போல எங்களுடைய தனி தமிழ்நாட்டில் நீங்க வாலாட்டி விடலாம், எங்களை பிரித்து பார்க்கலாம் நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் வந்து கண்ணை பொத்தி கொண்டு காதுகளை மூடிக்கொண்டு பார்ப்பதற்கு தயாராக இருக்க மாட்டோம் என்பதை நீங்கள் உறுதியாக எண்ணிக்கொள்ளுங்கள். எங்களுக்கு தேவை எப்போ தேவைப்படுதோ, எங்களுடைய பன்முகத்துக்கு கேடு விளைவித்தால், எங்களுடைய இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவித்தால் ஒருபோதும் நாங்கள் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க மாட்டோம். நாங்கள் அரசிடம் ஒப்படைத்திருக்கிறோம், எங்களை நம்பிக்கை நான் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய எங்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையிட்ட ஒப்புதல் ஒப்படைச்சிருக்கிறோம். அதுபோக இதையெல்லாம் மீறி நீங்கள் அரசிடம் காவல்துறை மீறி ஏதாவது நீங்கள் செய்யலாம்னு நினச்சிங்கன்னா நாங்கள் மக்களாகிய நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். அரசுக்கும் காவல்துறைக்கும் எப்போது உறுதியாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் தீங்கி விளைவிக்கவில்லை. ஆனால் நீங்கள் விளைவிக்காதீர்கள், விளைவித்தால் அரசோடும் மக்களோடும் காவல்துறை இணைந்து செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக வச்சுக்கோங்க. எங்களுடைய ஒற்றுமைக்கு பங்கம் ஏற்படுத்தாங்க. அப்படி பங்கம் ஏற்படுத்தினால் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ பாதிப்பு ஏற்படுமானால் இந்து சமுதாயம் முழு ஒற்றுமையோடு நின்று அவர்களை பாதுகாப்பு அரணோடு நாங்கள் நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக வச்சுக்கோங்க. எங்களுடைய வலதுகையாகவும் இடதுகையாகவும் இருக்கக்கூடியது எங்களுடைய கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும். அதே போல் அவர்களுக்கு வலதுகையாக இடதுகையாக இருக்கிறது கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும். அதே போல் தான் எல்லாருமே ஒன்று கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களை பங்கம் ஏற்படுத்தார்கள். உங்களுடைய பிராடுத்தனத்தெல்லாம் நீங்கள் வெளியே வச்சுக்கோங்க. நீங்கள் பிழைக்க வேண்டியதுன்னா பிச்சை எடுங்க. உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பிச்சை எடுத்தாரோம். இஸ்லாமியர்கிட்ட பிச்சை எடுத்தாரோம், கிறிஸ்தவர்கிட்ட பிச்சை எடுத்தாரோம், இந்துக்கள்கிட்ட பிச்சை எடுத்தாரோம். உங்களுக்கு வாழணுமா? பிச்சை எடுத்தாரோம். நாங்கள் ஐயா தர்மங்க தர்மம் தான் கொடுத்துருக்காரு. நாங்களாம் பிச்சை எடுத்தாரோம். நீங்கள் பிரபலம் வாங்கணுமா? பிச்சை எடுத்தாரோம். நல்லா பண்ணதை வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் போய் வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து நல்லா பிழைச்சி போட்டு உங்களுக்கு வாழ்க்கையை பிச்சைப்படணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதை நாங்கள் செஞ்சு தரோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதனால் ஒருபோதும் நாங்கள் எங்கள் ஐயா உடைய வைகுண்ட நிச்சயத்தபடி உடலுக்கு குருதியாக ஒற்றுமிக வாழுங்கப்பா. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எதை வேணாலும் என்னட்ட கேள்வி நீங்கள் கேட்கலாம். எப்போ வேணாலும் பேசலாம். என்னை பற்றி என்ன தெரியாத ஆள் இருக்காது. என்னுடைய நம்பர் நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் எந்த விவாதம் பண்ணாலும் சரி என்னுடைய நேரடியாக பேசுங்க. கமெண்டில் கேளுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. எவருனாலும் சரி உங்களுடைய உண்மை இருக்குமானால் நீங்கள் தைரியமாக என்கிட்ட பேசலாம். என்கிட்ட நீங்கள் மத ரீதியாக பற்றி நீங்கள் கேள்வி கேட்கணும் கேட்டு பாருங்க. என்னுடைய எங்களுடைய பன்முகத்துக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி கேள்வி கேளுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெம்பும் திராணி இருந்தால் என்னுடைய எந்த வேணாலும் கேள்வி கேட்கலாம். அதற்கு பயந்து கொண்டு நான் புறமுதுகு கட்டுக்கிட்டோம் ஓடுறதுக்கு ஆளே இல்லை. என்னை பொறுத்தவரை இன்மையில் மட்டுமல்லாது மறுமையிலும் எங்களுடைய இஸ்லாமிய தாய்மாமனோடு எங்களுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவனோடு தான் நாங்கள் வாழ்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக வச்சுக்கோங்க. அதற்கு யார் எந்த இடையூறு தான் சரி அதை முறியெடுத்தே ஆகும். ஒற்றுமையாக முறியெடுப்போம். மூணு பேரும் சேருவோம். மூணு பேரும் சேர்ந்து உங்களை நீங்கள் மதவாதம் ஜெயிக்குதா இல்லாத பன்முகம் ஜெயிக்கான்னு பார்ப்போம். போட்டி போட்டு பார்ப்போம். ஏதோ நான் அந்தன்னைக்கு ஓடி ஒளிஞ்சிட்டோம்னு நினைக்காதீங்க. வர வேண்டிய காலமும் கட்டாயமும் வந்து இனி நெருங்கிக்கிட்டே இருக்கும். நான் அப்பப்போ எதையும் நான் பார்த்துக்கிட்டு நான் வேடிக்கை பார்த்துப்போக மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய நடுத்தீர்ப்பு நாளைக்கு இருக்குது. அந்த நடுத்தீர்ப்புக்கு நான் ஆளாக வேண்டியிருக்கும். உன்னுடைய கண்ணுக்கு எதிரே பாவம் நடக்கும் நடக்குன்னா அதை முதல்ல சொல்லால் தடுக்கணும். சொல்லால் தடுக்க முடியாது, கரத்தால் தடுக்கணும். கரத்தால் தடுக்கவில்லை என்றால் இறைவனோட முறையிட்டுட்டு நான் அதை எடுத்து விட்டு போகணும். நான் முதல்ல நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் உங்களை போல மதத்துக்கு அடிமையோ அல்லது ஜாதிக்கு அடிமையோ கிடையாது. என்னை பொறுத்தவரை படைத்தவன் ஒருவனை தவிர வேறு எவருக்கும் அடிமை இல்லை. தான் அஞ்சுவதும் அடிபணுவதும் இறைவன் ஒருவனுக்கே. அப்படித்தான் வாழ்தேன். நீங்கள் எல்லாம் தெளிவாக இருந்துக்கோங்க. இனிமேல் பன்முகத்துக்கு கேடு விளைவிக்கலாம் அல்லது இந்திய ஜனநாயகத்துக்கு கேடு விளைவிக்கலாம்னு நினச்சிங்கன்னா ஒரு நொடி தாமதிக்காமல் அதை தட்டி கேட்பதற்கு நான் வருவேன். ஐயாவளி பாலமுருகன் நிற்பங்கிறத உறுதியாக வச்சுக்கோங்க. என்னுடைய இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பார்த்துக்கோங்க. வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வருவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எந்த கேள்வினாலும் என்னை பற்றி கேட்கலாம். ஏன் முஸ்லீம்கிட்ட நீங்கள் ஆதரவாக இருக்கீங்க, ஏன் கிறிஸ்டின் ஆதரவாக இருக்கீங்கன்னா என்கிட்ட எது வேணாலும் கேளுங்க. அவர்கள் எப்போதுமே என்கிட்ட மட்டுமில்லாது இந்து அவங்க ஒரு இயற்கை சீட்டை வரும்போதும் சரி எந்த ஒரு நிகழ்வும் வரும்போதும் இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் என்றைக்குமே அரணாக இருக்கிறார்கள், உதவி புரிகிறார்கள். அதே போல் இந்துக்களும் அவர்கள்ட்ட உதவி புரிகிறாங்க, கிறிஸ்தவர்களும் உதவி புரிகிறாங்க. எல்லாருக்குமே ஒருத்தருக்கு உதவிக்கிட்டு இருக்கோம். அதான் தமிழ்நாடு. தமிழ்நாடை பொறுத்தவரை நாங்கள் அப்படி தான் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாமல் எங்கள் ஒற்றுமைக்கு எந்த பங்கம் ஏற்பட்டாலும் நாங்கள் மூவரும் ஒன்று ஒருமுகமாக நின்று கேள்வி கேட்போம். மதவாதத்தை முறியடிப்போம். பன்முகத்தை தலைந்தோக தலைத்தோங்க வைப்போம். நன்றி.
ஐயா உண்டு.